ஸோ கைஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக ஒரு மேஜிக் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பத்து பத்து மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு பண்டலாக இன்னொரு மேஜிக் கியூப் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்கானுங்க. பட் மேஜிக் கியூப் ஸ்டோர் மொக்கையாக இருக்க அப்புறம் இது அப்டேட் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் யோசிப்பீங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ செமையாக இருக்க போகுது கைஸ். ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல் தீபாவளி இன்னைக்கு. ஸோ ஹாப்பி தீபாவளி எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு உங்கள் ஃபேமிலி கூட முடிஞ்சளவு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக கிராக்கர்ஸ் பர்ஸ் பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள், கையில் தூக்கி போட்டு வச்சாலாம் ஜாலியாக கெத்து காமிக்கிறேன்னு வந்து ஏரியா போட்டுக்கு முன்னாடி வந்து லைட்டாக கையில் இது வெடிச்சிக்காதீங்க. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா அப்படியே சேஃபாக வந்து தீபாவளி வந்து இது பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் வந்து ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறையா லட்டு சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. இன்றைக்கி ஹாப்பி தீபாவளி மை டியர் டிஜிபி ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். என் பேர் ஹரீஸ்வரன், ஃப்ரீ ஃபயரில் என்ன டிஜிபி உல்ஃப்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதாவது 100% டைமண்ட் போனஸ், அதாவது 1000 டைமண்ட்ஸ் சும்மா கொடுத்துட மாட்டானுங்க. ஒரு 1000 டைமண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் தான். ஸோ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 800க்கு பண்ணால் 1000+1000 2000 தானே. பட் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2200 டைமண்ட்ஸ் எடுத்தேன். ஸோ எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 டைமண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 எக்ஸ்ட்ரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 எக்ஸ்ட்ரா, அதே மாதிரி 500 பண்ணால் 500 அண்ட் 1000 பண்ணிங்கன்னா 1000 எக்ஸ்ட்ரா. ஸோ இப்படி தான் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் 50 ரூபீஸ் கொடுப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நான் இந்த இதுக்கு டாப் அப் பண்ணது ஓடிட்டு இருக்கும். அந்த 550 ரூபா போனஸ் கொடுக்குறாங்களா, அதை வச்சு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மினி கேம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஜாலியாக ஆடி 1000 வின் பண்ணிங்கன்னா உங்கள் பேக் அக்கௌண்ட் வித்ரா பண்ணணும் பண்ணிக்கலாம். இல்லைனா டாப் அப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் பண்ணிக்கலாம். 800 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1080+108 டைமண்ட்ஸ் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிது. உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ ஓகே, உங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 1200 டைமண்ட்ஸ் கிடச்சிது 800 பண்ணதுக்கு. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1000 டைமண்ட்ஸ், ஸோ 2200 டைமண்ட்ஸ் 800 எனக்கு கிடச்சிது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு கேம் ஆடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தோனி ஃபோட்டோ தான் வரும், ஏன்னா அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அமௌண்ட்லாம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணணும், போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு கேம்ஸ் எல்லாம் ஆடுங்க. அதில் வந்து சப்போஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் வித்ரா பண்ணிக்கோங்க. இல்லை டாப் அப் பண்ணுறேன்னா நார்மலாக டாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 1947 இருந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 3135 மாறிடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு 1000 டைமண்ட் கொடுக்க போகிறானுங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1000 டைமண்ட்ஸ் எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ஃபஸ்ட்டு 100 டைமண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 200 டைமண்ட் தேங்க்யூ, அதுக்கப்புறம் இன்னொரு 200 டைமண்ட் தேங்க்யூ, அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 500 டைமண்ட். ஸோ 1000 டைமண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி போனஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிக்கஸ்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது விடுவானுங்க. ஸோ எப்படின்னா நியூ இயருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சில இருந்தது பூயாடே, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் விடுவானுங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீனண்டி கிடைக்கும் போது இது ஒரு பவர்ஸ் பார்க்கும்போது ஹே பார்க்குறதுக்கு தான்டா இந்த கண்ணு மொக்கையாக இருக்குது, பட் நிஜமாலுமே இந்த கண்ணு செம்ம ஒர்த்தாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பவர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் முடிஞ்சளவு எல்லாத்தையும் விளாண்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு நேடு கொடுக்குறானுங்க, நேடுக்கு அப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவத்தார். எங்கே போகுது இந்த இது பேனரு அவத்தார் வந்து இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். இருங்க 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 இருங்க, கடைசியில் இருக்குது கைஸ். ஸோ கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒன்று கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவத்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஞ்சி சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஸ்பெஷலைஸ்டு நீங்கள் இந்த பேனை வச்சுக்கொண்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பேரெல்லாம் வருங்கிறானே. ஸோ ஃப்ரீ தானே, ஜஸ்ட் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க, கிளைம் பண்ணி எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் இது கிளைம் பண்ணி எக்யூப் பண்ணிவிட்டு இது எப்படி தான் கொள்ளுது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகேவா. ஸோ இந்த மேஜிக்யூ மேஜிக்யூ மேஜிக்யூன்னு இருக்குல்ல, ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏஞ்சலிக் பேண்ட். ஸோ ஒயிட் ஏஞ்சலிக் பேண்ட் மட்டும் இல்லாமல் அந்த செட் ஆஃப் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வருது, ஃபேண்ட்டு ஷர்ட்டு அப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைலு அப்புறம் ஷூஸ். ஓகேவா. ஸோ இந்த ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ இது வந்து யூனிசெக்ஸாக இருக்குமான்னு தெரில, ரெண்டுத்துக்குமே ஒரேதா இல்லை வந்து தனித்தனியாக விட போகிறாங்களான்னு தெரில. பட் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் ஓரளவு ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ப்ளூ ஏஞ்சலிக் பேண்ட்டுக்கு ஒரு செம ஹைப் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் செவலில் ரொம்ப கம்மியான பேர் தான் வச்சிருந்தாங்க, ஒருத்தரோ ரெண்டு பேரோ வச்சிருந்தாங்க, அதான் செம ஹைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட் ஏஞ்சலிக் பேண்ட் விட்டானுங்க, அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை. அண்ட் இந்த ஒயிட் ஏஞ்சலிக் பேண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நெக்ஸ்ட் மேஜிக் கியூப் ஸ்டோர் மேஜிக் கியூப் ஸ்டோருங்கிற மாதிரி ஐயோ
மிஸ்ட்ரி ஷாப்பு. மிஸ்ட்ரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சர்வருக்குமே இந்த மந்த்தன் மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுது, ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு காஸ்ட்யூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த காஸ்ட்யூம்ஸ் ஈவெண்ட்ஸ் பற்றியும் போயிட்டுருக்கு. பட் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டே வரல. ஸோ இந்த ஈவெண்ட் வராதங்காட்டி இந்த மிஸ்ட்ரி ஷாப் வராது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எல்லா சர்வருக்கும், இந்தியன் சர்வர் தவிர இது எல்லா சர்வருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் போது மேபி நம்மளுக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 24ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, 25-26 வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வரலனாலும் உங்களுக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். எஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ அதனால் மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த், இப்போ நான் ஒரு மிஸ்ட்ரி ஷாப் காமிச்சு பார்த்தீங்கன்னா அது நவம்பர் எண்டில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் 100% கன்ஃபார்ம் கைஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜிக் கியூப் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தால. ஸோ மேஜிக் கியூப்க்கு நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 மினிட்ஸ் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்குபேட்டர் ரவுச்சர் கொடுத்துறாங்க. 60 மினிட்ஸ் ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாண்டிங்கன்னா ஒரு மேஜிக் கியூ கொடுத்துறாங்க. ஸோ இந்த மேஜிக் கியூ பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச பண்டில் வாங்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா மேஜிக் கியூங்கிறது எப்பவுமே எக்ஸ்பயரே ஆகாது ஃப்ரீ ஃபயரில். ஸோ நீங்கள் வந்து அந்த மேஜிக் கியூவை ஹோல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச பண்டில் நீங்கள் ஒரு பண்டில் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பண்டில் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 200 மேஜிக் கியூ ஃப்ராக்மெண்ட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு கிளைம் பண்ணி வச்சு நம்ம அந்த இதை விளாண்டு எடுக்கல. ஸோ இன்னைக்குள்ள எடுத்துடலாம். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே மேஜிக் கியூப் ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கறது வந்து தெளிவா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காஸ்ட்யூம்ல எது ப்ரோ வாங்கலாம், நான் வந்து இப்ப ஏதாச்சும் ஒன்று வாங்கி ஆகணும், என்கிட்ட காஸ்ட்யூமே இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி ஆகணும், ஒரு ரெண்டு நல்ல காஸ்ட்யூம் சொல்லுங்க இதில் இருக்கிறதுல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்னோட சஜஷனில் சொல்லுவேன். ஸோ ரெண்டு நல்ல காஸ்ட்யூம் எது எது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்ட்யூம்ஸ் இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து பழைய காஸ்ட்யூம் சிலது தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேஜிக் கியூப்னு விட்டப்போ விட்ட காஸ்ட்யூம்ஸ் பார்த்திங்கன்னா சிலது தான் வந்திருக்கு. பட் நிறைய காஸ்ட்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விடாத தான் வந்திருக்கு. இதில் மேஜிக் கியூப் ஸ்டோரில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம்ஸ் வந்து விடுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக ரெண்டு வாங்கணும், ரெண்டு கியூப் இருக்குல்ல, ஸோ ரெண்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது இதை பண்ண மாட்டேன், இது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த நைட் லோன். ஓகேவா? ஸோ இதை ரெண்டுமே எனக்கு வேணாம் ப்ரோ, எனக்கு டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஷார்ட் காஸ்ட்யூம் வாங்கிக்கலாம். இல்லை நான் ஒரு ஃபீமேல் பிளேயர் ப்ரோ, எனக்கு ஃபீமேல் காஸ்ட்யூம் பெஸ்ட்டாக எது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரேசி பாண்டா தான். ஸோ இது அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இந்த க்ரேசி பாண்டா காஸ்ட்யூம் மேஜிக் கியூப்பில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீமேல் காஸ்ட்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன காஸ்ட்யூம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த இது இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஜாம்பி மண்டையன், அந்த கொசு மண்டையன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில், பிரேக் டான்சர் பண்டில், இந்த பண்டில்லாம் வரதுக்கு 100%-200% வாய்ப்பே கிடையாது. ஸோ எந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் வந்து இனி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் வரும், அண்ட் அந்த அப்டேட்ஸ் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸில் எப்போவுமே மேஜிக் கியூப் ஸ்டோரில் என்ன அப்டேட் பண்ணுவாங்கன்னா பழைய மேஜிக் கியூப் ஸ்டோர்ஸில் இருக்கும்ல இந்த விண்டர்லேண்ட் காஸ்ட்யூமு, அந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் நான் உங்களுக்கு மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் அந்த ராஜா காலத்து ட்ரெஸ்ஸு, அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் திரும்ப வரது சான்ஸ் இருக்குது. இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம்ஸ் ரீசெண்டாக வந்து நம்ம எடுக்காமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே திரும்ப வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம். இது டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம். அதுக்கப்புறம் இதுதான் சொன்னல அந்த பழைய காலத்து ராஜா காஸ்ட்யூம். ஸோ இந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் தான் திரும்ப வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு ஆர்டிக் ப்ளூ பண்டில், பிரேக் டான்சர் பண்டில்லாம் வராது, நம்ம சர்வருக்கு வராது. மற்ற சர்வருக்குலாம் வந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா நம்ம சர்வர்லாம் இதை வந்து ஒரு ரேர் காஸ்ட்யூம் அப்படின்னு நம்ம மாற்றி வச்சிருக்கோம், அதனால் வந்து கன்ஃபார்ம் வராது. அண்ட் இந்த ஈவெண்ட்டோட அப்டேட் வந்து எப்போ வரும், அதாவது மேஜிக் ஷூ ஸ்டோர் எப்போ அப்டேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்டேட் ஆனால் தான் உண்டு. சப்போஸ் இந்த மந்த் எண்ட் அப்டேட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க பண்டில்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுவானுங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைமில் தான் அப்டேட்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னும் 1 or 2 days பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜிக் ஷூஸை ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் வரலங்கிற பட்சத்தில் இதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நான் நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் என்னால் அப்படின்னா ஓகே, நவம்பர் 2 இல்லைனா நியூ இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இதை விட நல்ல பண்டில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ என்னென்ன இது கொடுப்பான்ட்டு. அண்ட் மெயினாக எப்பவுமே மேஜிக் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் செம்ம அப்டேட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதனால் மேபி வந்து ஃபியூச்சரில் இன்னொரு அப்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 1 or 2 days மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட மேஜிக் கியூப்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். 1 day ஹோல்ட் பண்ணி வைங்க, நாளைக்கு வரைக்கும் மட்டும் ஹோல்ட் பண்ணி வைங்க. மேபி மேஜிக் கியூப் ஸ்டோர் நாளைக்கு அப்டேட் ஆகிருக்கு, சான்சஸ் இருக்குது. பட் 100% வந்து இது அஃபிஷியலான நியூஸ் கிடையாது. அண்ட் அவங்கள்ட்ட கேட்டால் 7ஆம் தேதி அப்டேட் ஆயிடுச்சு, மறுபடியும் அப்டேட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு அப்டேட் ஆச்சுன்னா பார்க்கலாம், இல்லைனா உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பவ் எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் கைஸ். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feel-